ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்க சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது முதலீட்டாளர்களின் முன்னோடியான மிஸ்டர் ஜான் போகல். அவரை பத்தி தான் பேசிக்கா சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஸ்டாக் ப்ரோக்கிங் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வரலாம். பங்குச்சந்தையில நீண்ட கால முதலீட்டினால் கிடைக்கும் பலனை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வந்தவர் தான் மிஸ்டர் ஜான் போகல். ஸோ இவர் வந்து பங்கு நிதிகளை நிர்வாகம் செய்யும் போது ஏற்படும் செலவினங்களை குறைப்பதின் அவசியத்தினை தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். நீண்ட காலத்தில் அதிக லாபம் தரும் இண்டெக்ஸ் பண்டுகளில் முதலீடு உலகுக்கு அறிமுகம் செய்ததன் மூலம் அமெரிக்க முதலீட்டாளர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்துல ஃபுல்லா இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் லாபம் ஈட்டி தந்ததுடன் முதலீட்டு உலகில் ஒரு புதிய பாதையும் படைத்துவிட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னே சொல்லணும். ஆமாங்க, இவர் 16/1/2019 தனது 81 வயதுல காலமானார். இண்டெக்ஸ் பண்டை பத்தி இவர் சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதலீட்டாளர்கள் நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்வதற்கு போதுமான அளவு கால அவகாசமும் ஆராய்ச்சி திறனும் இல்லாத முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளை தேர்வு செய்கின்றனர் அப்படின்னும், தொழில் முறையில் செயல்படும் நிதி மேலாளர்களினால் பங்குகள் நிர்வகிக்கப்படுவது நல்ல பலனை கொடுக்கும் என்றாலும் அதற்குரிய விலையும் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிதி மேலாளர்களுக்கான சேவை கட்டணம் மற்றும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் உள்ள பங்குகளை நிர்வகிப்பதால் உள்ள நடைமுறை செலவினங்கள் காரணமா முதலீட்டாளர்களுக்கான நிகர வருவாய் குறைந்து போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் சென்செக்ஸ், நிப்டி போன்ற பங்குச்சந்தை முக்கிய குறியீடுகளை நீண்ட கால நோக்கில் மியூச்சுவல் ஃபண்டுகள் தொடர்ந்து விஞ்ச முடியாது என்பது சரித்திரம் கண்ட உண்மை. ஸோ மேலும் சந்தையில் உள்ள அனைத்து மியூச்சுவல் ஃபண்டுகளின் சராசரி முன்னேற்றம் முக்கிய குறியீடுகளின் செயல்பாட்டிற்கு மிக அருகிலேயே இருக்க முடியும். அதே சமயம் முக்கிய குறியீடுகளில் உள்ள பங்குகளை அவற்றின் விகித சாரா அடிப்படையில் முதலீடு செய்யும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளின் நிதி நிர்வாகம் தொடர்பான செலவினங்கள் குறைவாகவே உள்ள காரணத்தினால் அவை அதிக நிகர வருவாய் வழங்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு முதலீட்டாளர் இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் நீண்ட காலத்தில் முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்துக்கும் இண்டெக்ஸ் அல்லாத ஃபண்டுகளில் நீண்ட காலத்தில் முதலீடு செய்வதன் மூலம் கிடைக்கும் லாபத்துக்குமான வித்தியாசம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். ஸோ இண்டெக்ஸ் முதலீடு என்கிற கருத்தியல் கோட்பாட்டை முதலீட்டாளர்களுக்கு முதல் முறையாக அறிமுகம் செய்த ஜான் போகல் உலகின் முதல் இண்டெக்ஸ் நிதியான வான்கார்ட் எனும் நிதியை 1976 தொடங்கியிருக்காரு. முதலீட்டு உலகின் புரட்சிகரமான திட்டமான இண்டெக்ஸ் ஃபண்டுகளை அறிமுகப்படுத்திய ஜான் போகலின் வாழ்க்கை வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானது. 1929 அமெரிக்காவில் பிறந்த மிஸ்டர் ஜான் போகல் 1951 வெலிங்டன் நிதி நிறுவனத்துல இணைஞ்சிருக்காரு. 1965 அந்த நிறுவனத்திற்கு தலைமை பொறுப்பேற்ற மிஸ்டர் ஜான் 1974 பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா 1975 வான்கார்ட் குழுமத்தை நிறுவிய ஜான் 1976 வான்கார்ட் 500 எனும் உலகின் முதல் இண்டெக்ஸ் ஃபண்டை அறிமுகம் செய்திருக்காரு. நிதி நிர்வாகம் செய்வது தொடர்பான செலவினங்களை குறைப்பதன் மூலம் பங்குதாரர்களுக்கு அதிகப்படியான வருவாயை ஈட்டி கொடுக்கும் நோக்கத்துடன் ஆரம்பிக்கப்பட்ட வான்கார்ட் ஃபண்டுகளின் பங்கு நிதிகளுக்கான நுழைவு, வெளியேற்ற கட்டணங்கள் மற்றும் விற்பனை கமிஷன்களை இவர் நீக்கியிருக்காரு 1977. அதுக்கப்புறமா 1986 சிறு முதலீட்டாளர்களுக்கான கடன் பத்திர இண்டெக்ஸ் ஃபண்டுகளை அறிமுகப்படுத்தியது வான்கார்ட் நிறுவனம். இது ரிஸ்க் எடுக்க விரும்பாத சிறு முதலீட்டாளர்களுக்கிடையே பெரும் வரவேற்பை பெற்றது அப்படிங்கறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதனால 1992 343 பில்லியன் நிதியை தன்னகத்தை கொண்ட உலகின் மிக பெரிய மியூச்சுவல் ஃபண்டாக வான்கார்ட் நிறுவனம் உருவெடுத்தது. 1993 நியூ பர்சுவேட்டிவ்ஸ் ஃபார் த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் எனும் பங்குச்சந்தை முதலீடு குறித்து
தனது முதல் நூலை எழுதிய மிஸ்டர் ஜான் போகல் 1996 வான்கார்ட் நிறுவனத்தின் நேரடி நிர்வாக பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்றிருக்காரு. 20th century 4 தலை சிறந்த முதலீட்டு முன்னோடிகளில் ஒருவரான ஃபார்ச்சூன் நிறுவனத்தினால் தேர்வு செய்யப்பட்ட போகல் 1998 நாட்டிற்கு சிறப்பாக சேவை செய்தமைக்கான பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தின் உட்ரூ வில்சன் விருதை பெற்றிருக்கார். உலகின் 100 செல்வாக்கு மிகுந்த மனிதர்களில் ஒருவராக போகல் 2004 டைம்ஸ் நிறுவனத்தால் அறிவிக்கப்பட்டிருக்காரு. 2018 வான்கார்ட் நிறுவனம் நிர்வகித்த நிதியின் அளவு 5.1 trillion. இந்த மதிப்பில் சுமார் 35 lakh crore இந்திய மதிப்பு. இந்த அளவுக்கு அது எட்டியிருக்கு. குறைவான செலவினங்களின் வாயிலாக முதலீட்டாளர்களுக்கு $1 trillion, சுமார் 7 lakh crore அளவிற்கு சேமிப்பை ஏற்படுத்தி தந்துள்ளதா சில நிறுவனங்கள் ஆராய்ச்சி செஞ்சு தகவல் சொல்லியிருக்காங்க. உலகின் மிக பெரிய பங்கு சந்தையான அமெரிக்க பங்கு சந்தையின் முக்கிய குறியீடான S&P 500 இண்டெக்ஸில் சுமார் 30% பங்குகளை கொண்டிருந்த ஜான் போகலுக்கு இன்னொரு பக்கமும் இருந்தது. அதாவது பாலின சமன்பாட்டை வலியுறுத்தி வந்த வான்கார்ட் குழுமம் தான் முதலீடு செய்துள்ள நிறுவனங்களில் பெண்களுக்கு நிர்வாகம் மற்றும் தலைமை போர்டுகளில் 30% இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காரு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் பெருமளவு முக்கியத்துவம் கொடுத்து வந்த வான்கார்ட் குழுமம் பங்குதாரர்களின் கூட்டத்தில், அதாவது நிறுவனங்களின் நிர்வாகம் எதிர்த்த போதிலும் கூட, சுற்றுச்சூழல் தொடர்பான தீர்மானங்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க. குறிப்பா சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் எக்ஸான் மொபைல் நிறுவனத்தின் ஆய்வு நடத்தப்பட வேண்டும் என்று பங்குதாரர்கள் எடுத்த முடிவில் வான்கார்ட்டிற்கு பெரும் பங்கு உண்டு. அது மட்டும் இல்லாம தாம் முதலீடு செய்துள்ள நிறுவனங்கள் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்த தகவல்களை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு எல்லாம் வான்கார்ட் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறது. சோ தான் நடத்தி வரும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது எதிர்கொள்ள வேண்டிய அபாயங்கள் ஏதும் இருப்பின் அவற்றை மறைக்காமல் வெளிப்படையாக விமர்சிக்க ஜான் போகல் ஒருபோதும் தயங்கியதில்லைன்னு சொல்றாங்க. உலகத்தோட மிக பெரிய நிறுவனங்களின் கட்டுப்பாடு உரிமை இண்டெக்ஸ் ஃபண்டுகள் வாயிலாக சில நிதி மேலாளர்கள் கைவசம் போய்விட வாய்ப்புள்ளது அப்படிங்கிறதுனால தனது இறுதி காலத்தில் எச்சரித்த ஜான் போகல் இந்த அபாயத்தை தடுக்க சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் என்றால் அமெரிக்க நாடாளுமன்றத்துக்கு கோரிக்கை வைச்சாருக்க. சோ குறைவான ரிஸ்க், குறைவான செலவினங்கள், நீண்ட கால முதலீட்டின் முக்கியத்துவம் மற்றும் பாதுகாப்பு, அதிகப்படியான நிகர வருவாய் என தனது வாழ்நாள் முழுக்க சிறு முதலீட்டாளர்களின் நலன்களை போற்றிய ஜான் போகலுக்கு அவரது கடைசி காலம் வரை இருந்த சிறு வருத்தம் இருக்கவே செஞ்சிருக்கு. அது என்னன்னா, எத்தனையோ நன்மைகளை தரும் இண்டெக்ஸ் ஃபண்டுகளை மக்கள் இன்னும் அதிக அளவில் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவரோட மிகப்பெரிய வருத்தம். ஸோ ஜான் போகலின் மறைவு முதலீட்டாளர்களுக்கு பேரிழப்பு ஆகும் அப்படின்னு உலக அளவில் புகழ்பெற்று வரும் நிதி நிர்வாக மேலாளர்கள் இன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதலீட்டாளர்களின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்படாமல் பாலின சமன்பாடு, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என ஜான் போகல் முன்னெடுத்த எல்லா விஷயங்களிலும் இனிவரும் காலத்தில் எல்லா நிதி நிறுவன மேலாளர்களும் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் நாம மிஸ்டர் ஜான் போகலை பத்தி பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய சில இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்கும். நாம வீக்லி வைஸ் ஷேர்ஸ்ல, ஸ்டாக் மார்க்கெட்ல சாதிச்ச எக்ஸ்பர்ட்ஸை பத்தி பார்த்துட்டு இருக்கோம், சக்சஸ்ஃபுல்லான ஸ்டோரியை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க இந்த மாதிரி சக்சஸ் ஆன பர்சன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா அவங்க நேம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நாம அடுத்த வாரம் அவங்கள பத்தி தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல இதே மாதிரி பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனல்ல வர எல்லா வீடியோஸையும் நீங்க உடனுக்குடனே பார்க்கலாம். Have a great day, happy weekend. Thank you so much.